மப்பு மந்தாரமா இருக்கே, மழை வருமோ? மழை வந்து நம்ம புக் பண்ணி வச்சிருக்க அம்பன் ஒரு ப்ரோக்ராம் கேன்சல் ஆக போகுது, விஷயத்துக்கு வாயா. டே, நீ தாண்டா குழப்பட சொல்ற. என்ன ஆளாளுக்கு மறுகிறீங்க? இல்லைண்ண, முன்ன மாதிரி ஆட்டம் எதுவும் பெருசாக புக்காக மாட்டேது. ஊர்க்கார பைப்புலியை பூரா ஏதோ ஆர்டர் பாட சினிமா பாட்டை போட்டு பொம்பளை புள்ளி ஆடு விட்டு ஆன் வாய்ப்பு வந்து பார்க்குறானுங்க. அந்த கருமத்தை நீ எங்கடா போய் பார்த்த? அதை நேரில் வேற போய் பார்க்கணுமா? அதான் லோக்கல் கேபிள் டிவியில் போட்டமே நீங்கள் இருக்காங்களே. ஆமாம் தம்பி, இப்பெல்லாம் அவளுக்கு இருக்கிற மவுசு இருக்கே, அடேங்க அப்பா. வேணா நம்ம வீட்டு பொம்பளைகளையும் அந்த மாதிரி ஆட விடுவோமா? அட, அப்படி சொல்லலடா. நம்ம வீட்டு பொம்பளைகளுக்கு 100 நாள் வேலை போய் கூட சம்பாரிச்சு வாழ்க. நமக்கு தான் இளவு கொட்டடிக்கட்டான் சரக்கு அடிக்கட்டான் கைகள்லாம் உதருது. அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? நாம கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தா நல்லது. வளைஞ்சு கொடுத்துனா சொன்னா நீ கோவப்படுவேன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. இதா இப்போ இவர் கோவப்படுறது என்ன இருக்கு? இங்கே பாருண்ணே, சூறாவளி போனதுக்கப்புறம் எவனும் நம்ம புக் பண்ணுறதுல பூரா புதுக்கோட்டை அறந்தாங்க, தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போனால் அப்புறம் லொட்டா போட்டு தெரிய வேண்டியதான். அதனால் என்ன சொல்கிறேன்னா, சூறாவளியை கருப்பையாக்கு நீ தான் கட்டி வச்சா, நீயே போய் கருப்பையிட்டு பேசி அப்பப்போ சூறாவளியை ஆட்டுக்கு மட்டும் வந்து ஆட்டி போக சொல்ல. அடித்து மண்டையை பிளந்துருவேன். அவள் எங்கிட்ட நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கா, அவளை திரும்ப கொண்டாந்து தெருவில் நிறுத்த சொல்றியா? அப்ப ஏன் தங்கச்சி மட்டும் நடத்து வலிக்கலாமா? ஏன் குரல வசுர சன்னாசி, அவன் ஜுரதும் சரிதானப்பா. நீ வேணா ஒரு தடம்பி கேட்டுதான் பாரு. என்னத்த கேட்கறது நோக்கிறது? நல்லா இருக்கிற வரைக்கும் நாய் மாதிரி என் காலையே நக்கிட்டு தெரிஞ்சுங்க. இப்ப மட்டும் உங்களுக்கு என்ன நட்டு நிக்குது? மனுஷனா பிறந்தா நன்றி வேணுண்டா? நன்றின்னு சொன்னா நான் நாய் தான், அது வாசிதான் அந்த கஷ்டத்திலயும் கூடவே இருக்கேன். என்னையும் பட்டுக்கோட்டு கணபதி இருக்கானே, அவன் கோஷ்டியில சேர சொல்லி ஒண்ணுக்கு நான் கேட்டான். போனேனா? கூப்பிட்டானா போய் தொலை வேண்டியதான்டா எச்சக்கலப்பையில. ஏய், உங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன், எவனும் போறதா இருந்தா போயிட்டே இருங்க. உங்க ஒவ்வொருத்தரும் என்னால உருவிட்டு தெரிய முடியாது. அவனே மனசு வந்து போயிருக்கான், பக்குவமா பேசலாம் பார்த்தா பண்ணி மாதிரி உள்ள வந்து கொட்டை குழப்பிட்டாப்படா. 3 மாசத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்க சான்ஸ், விடிய விடிய அடுத்தனால சுணங்கிறாதிய. நாங்கெல்லாம் உன்ன சுணங்க மாட்டோம், நீ ஒழுங்கா உரிமைய உரும்பு. சரியான பித்தளாடா வயல இருக்கேடா. உன் பேச்ச நம்பி ஊர்க்கார என்ன சொல்லி இவ்வளவு ஏற்பட பண்ணிட்டோம். இப்போ வந்து இப்படி சொல்றேன், கை நீட்டு காசு அம்மா சொல்றது தானே சூறாவளி இல்லைன்னு. இப்போ வந்து கட்டி கொடுத்தாச்சு ஆட மாட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏங்க, சூறாவளியே தான் வேணுங்களா? இந்த புயல் பூகம்பம் அணு உண்டுன்னு வேற பிள்ளைகளும் நம்மகிட்ட இருக்காங்கய்யா, இதுகளும் அந்த பிள்ளைக்கு சமமா ஆடுவாங்கய்யா. டேய், இந்த மோர்கட்டைகளை பாக்கிறதுக்கு உங்கள புக் பண்ண, நீ அப்பன மாதிரி தொழில் நேர்மையா இருப்பேன் நம்பினா இப்படி திருக்கானா இருக்கேடா. உனக்கு கொடுத்த அட்வான்ஸ கோயில் உண்டியில போட நினைச்சுக்கிறேன். உங்க சங்காத்தம் வேணாடா, போங்கடா, கிளம்பி போங்கடா. உங்களை நம்மளுக்கு என் புத்தி செருப்பால் தான் அடிச்சுக்கணும். நீ கொட்டுற கொட்டில பட்டைய கிளப்பும் ஆட்டம் இறங்கி நீ கொடும் கூட்டமாடா. அடி குத்துற குத்துல கட்டிய கிரணும் கூட்டம், நீ கொட்டுற கொட்டில பட்டைய கிளப்பும் ஆட்டம். சூப்பர்மா, உன் அழக பார்த்தது, உன் வாய்ஸ் பார்த்தது, உன் தொண்டைய பார்த்தது, இல்லம்மா கட்டுனா உன்ன மாதிரி பொண்ண தான் கட்டணும். இல்ல கட்டுனா உன்னை தூக்கி மல்லாக்கு படுக்க போட்டு ஒரே கடி குறவளையத்தாம்மா. சரி சரி, ஒரு சினிமா பாட்டை ஒண்ணு பாடுமா. யாரு பாட்டு பாட? நம்ம இளைய தளபதி விஜய், அவரு பார்த்த ஒரு பாட்டு பாட. சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், நல்ல சோள பாட்ட கருத்து கோழி வளர்த்து வச்சிருக்கேன், மறைச்சு வச்சிருக்கேன், அதை ஒளிச்சு வச்சிருக்கேன், ஒன்னாறு பிளாடு வாங்கி சரைச்சு வச்சிருக்கேன். பாட்டு காதல் வந்தாலே கௌசர் மட்டும் தன்னாலே கலண்டு போய் தொங்குதே உந்தன் பின்னாலே. அப்படிய
ஏண்டா இந்த நார பொழப்பு பொழைக்கிறதுக்கா நம்ம கிட்ட சொல்லாம கொள்ள மோடி போனா? மார்கழி மாசத்து கடுப்பா வழியிலே திரியுது வடப்பா மாட்டிக்கிட்டு இழுத்து கடப்பா சொன்னது சரிடி நம்ம சரக்கை எடுத்து விடுடி இப்ப போறேன்.